Welcome back friends. Welcome to Tech Veta channel. This is the conversation class. In the conversation class, there are doubts. I will clear the conversation class explanation. The conversation class is the background scene. Attendance is the attendance. The punishment sold to soldier. Abdam Mudid Sringla Muthu Vaira Mutuko, teacher Gunadaga teacher versus soldier Vaira Muthu Natran Eagle Mutunajo Persarla Muthu Natran Eagle and Vahupil Lake Allah and the sentence of Pathagono. Now on the Rumba Castabo to Hopil Lane of Potraga. எனக்கு actually எப்படி இருக்கணும்னு நான் விரும்புறேன்னா ஒருத்தவங்க பிரசன்ட் லெவல்ல சொல்லிருப்பேன் ஒரு அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது நீங்க ஏன் இல்ல அப்படினு கேக்குறப்ப எப்படி கேட்பாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அந்த கோர்வையில நீங்க அத கேட்கணும் சரிங்களா அடுத்து அதுக்கு முத்து என்ன சொல்றாருன்னா சார் நான் நேத்து வந்து எங்க சகோதரியுடைய திருமணத்துல கலந்துக்கிட்டேன் நான் நேற்று என் சகோதரியின் திருமணத்தில் கலந்து கொண்டேன் இது எப்படி நீங்க வந்து ஃப்ரேம் பண்ண போறீங்க பெர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னு இல்ல மிகவும் முறையான ஒரு பாஸ்ட் டென்ஸ் வாக்கியம் சரிங்களா அது இத நீங்க ஃப்ரேம் பண்ணீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் நல்லா இருக்கும் அடுத்து என்ன கேக்குறாரு சார் விட மாட்டாரு விவரத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படியா சரி நீங்க ஏன் வந்து லீவ் லெட்டர் கொடுக்கல நீங்க ஏன் லீவ் லெட்டர் அனுப்பவில்லை அப்படினு கேட்டிருக்காரு கொடுக்கலன்னு கேட்கல அனுப்பவில்லைங்கிறதுக்கு என்ன வார்த்தை போடணும் விடுப்பு கடிதம்னா நானே சொல்லிட்டேன் லீவ் லெட்டர்னு ஏன் ஒரு கேள்வி இருக்கு நல்லா கவனிச்சி ஆன்சர் பண்ணுங்க அடுத்து முத்து சொல்றாரு நேத்து கொஞ்சம் அவசரமா நான் இருந்தேன் சார் அதனால தான் செய்ய முடியல ஏனென்றால் நேற்று நான் அவசரமாக இருந்தேன் அப்படின அவர் சொல்றாரு காரணம் என்னன்னா because sorry ஏனென்றால் நான் நேற்று அவசரமாக இருந்தேன் புரியுதுங்களா ஏன் இருந்தேன்னு சொன்னேன்னா அவனுடைய அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது இதுல வந்து be verb தான் வரும் action verb இருக்க வாய்ப்பே இல்ல சரிங்களா just நீங்க எந்த நிலையில இருந்தீங்க ஒரு be verb ஒரு adjective தான் வரும் வேற ஒண்ணும் வராது இப்ப டீச்சர் கேக்குறாங்க அப்படியே தம்பி சரி திருமணம் எங்கே நடந்தது சொல்லுப்பா திருமணம் எங்கே நடந்தது அப்படினு கேக்குறாங்க அதுக்கு அவன் என்ன சொல்றான் முத்து கேகே நகரில் நடைபெற்றது இப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க மறந்துற கூடாது இங்க நீங்க என்ன வார்த்தை வந்து நடந்ததுக்கு போறீங்களோ அதுல தான் இதுல அந்த கேள்வியில உள்ள அந்த verb தான் மணிக்கணும் verbங்கற அந்த வார்த்தையை தான் நீங்க வந்து இங்கேயும் நீங்க வந்து சேர்த்து சொல்லணும் ஏன்னா நடந்தது நடைபெற்றது சரிங்களா ஒரே வார்த்தை தான் இப்போதான் நம்ம அத பத்தி பார்த்தோம் அடுத்து அப்படியா விழா எப்போது முடிந்தது ஏதோ ஜூட் விட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டலாமேன்னு சொல்லிட்டு சார் விசாரிச்சிட்டு இருக்காரு அப்ப அவன் என்ன சொல்றான் மதியம் 12:30 மணிக்கு விழா முடிந்தது சார் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான் எத்தனை மணிங்க 12:30 மணிக்கு 12:30 மணிக்கு விழா எனக்கு முடிஞ்சி அப்படி சொல்றான் அப்படியா சரி ரைட் ஓகே இனிமே நீ லீவ் லெட்டர் அனுப்பாம லீவ் போட்டினா உன்னை நான் பனிஷ் பண்ணுவேன் தண்டிப்பேன் அப்படி சொல்றாரு நீங்கள் விடுப்பு கடிதம் அனுப்பாவிட்டால் இனிமேல் நான் உங்களை தண்டிப்பேன் நான் எப்படி ஃப்ரேம் பண்ணனும்னு நினைச்சேனா நீங்கள் விடுப்பு கடிதம் அனுப்பாமல் விடுப்பு எடுத்தால் அது ரொம்ப இதா இருந்துச்சு அதனால விடுப்பு எடுக்கற நீங்கள் விடுப்பு கடிதம் அனுப்பாவிட்டால் இனிமேல் நான் உங்களை தண்டிப்பேன் இதுமே வந்து நான் பக்காவா ஆக்ஷன் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டார் புரியுதுங்களா இதுக்கே நீங்க ஆன்சர் பண்ணாலே போதும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் ஏனா சென்டென்ஸ் ரொம்ப பெருசானா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அவ்வளவுதான் இதுக்கு எப்படி ஃப்ரேம் பண்றதுங்கறத கொஞ்சம் யோசனை பண்ணுங்க நிதானமா நிறுத்தி நிதானமா யோசனை பண்ணா ஐடியா பக்கா வரும் பக்காவா நீங்க வந்து ஆன்சர் ஃப்ரேம் பண்ணலாம் ஓகேவா ஒண்ணும் பயப்படாம ஃப்ரேம் பண்ணுங்க தப்பா இருந்துச்சுனா நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே பை फ्रेंड्स